யோகம் என்பது மூச்சுக்காற்றின் இயக்கம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ யோகம் என்பது மூச்சுக்காற்று இயக்கம். இப்போ மூச்சுக்காற்று என்பது நாள் ஒன்றுக்கு ஒரு நாளிகைக்கு 360 சுவாசம், 360 முறை வந்து போகும். நாள் ஒன்றுக்கு 21,600 முறை மூச்சுக்காற்று வந்து போகும். நாம் தூங்கினாலும் அல்லது வேலை செய்தாலும் எது செய்தாலும் அது இயக்கம் நடந்து கொண்டே இருக்கும். அது இயற்கை. அந்த இயக்கத்தை நிறுத்த முடியாது. எங்காவது ஓடினால் மூச்சு வாங்கும், அதிகமாக மூச்சு வாங்கும். ஆக மறுபடியும் சமத்துக்கு வரும். வேகமாக வேலை செய்யும் போதோ அது ஓடும் போதோ மூச்சு வேகமாக வாங்கும், பிறகு சமத்துக்கு வரும். அது இயக்கம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த இயக்கத்தை நிறுத்த முடியாது. இது எல்லாம் வல்ல இயற்கை. மனித வர்க்கத்தை மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஐந்தறிவு முதல் ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை ஓரறிவு ஆகிய தாவரங்களுக்கும் அந்த காற்று வேண்டும். அது பற்றி பேசல. ஐந்தறிவு உள்ள எந்த ஜீவராசிக்கும் மூச்சு காற்று உண்டு போகும். கால்நடையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஜீவராசியாக இருந்தாலும், பறவையாக இருந்தாலும் சரி, ஊர்வனமாக இருந்தாலும் சரி, பறப்பனை நீர்வாழ்ச்சந்துக்கும் காற்று ஓட்டம் அவசியம். இப்போ மூச்சு இயக்கம், மூச்சு காற்று இயக்கம் என்பது எல்லா ஜீவராசி இருந்தாலும் மனிதனுக்கு தான். அந்த காற்றை பற்றி அறிந்து அதை இழுத்தலும் ஸ்தம்பித்தலும் ரேசித்தலும் பூரித்தலும் கும்பித்தலும், ரேசித்தல் பூரித்தல் கும்பித்தல் ஸ்தம்பித்தல். அப்போ மூச்சு காற்றை பற்றி மற்ற ஜீவராசிகள் மூச்சு காற்று இருந்த போதிலும் மற்ற ஜீவராசிகளுக்கு எத்தனை என்று கணக்கு தேவையில்லை. மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு நாளிகைக்கு 360 சுவாசம் மூச்சு காற்று இயக்கம் என்றும் சுவாசம் என்றும் நாள் ஒன்றுக்கு 21,600 வரை வந்து போவதாக ஞானிகள் கணக்கெடுத்திருக்கிறார்கள். அப்போ வந்து போகின்ற காற்றை அறிந்து அந்த காற்றின் இயக்கமே ஆன்மா, ஆன்மா இயக்கமே மனம், அந்த காற்று இயக்கமே மனமாகவும் ஆன்மாவாக இருக்கு. உள்ள கருவிகரணங்களுடைய அசைவும் இப்படி தான் இருக்கும். இதே அசைவு மூச்சுக்காற்று இயக்கத்தால் இந்த அசைவு இருக்கும். தத்துவம் 96 இயங்கும். எல்லா கருவிகரணங்களும் மூச்சுக்காற்று இயங்கும். மூச்சுக்காற்று இயங்குவதால் இந்த அசைவு இருக்கும். இந்த அசைவு கூடினால் ஜுரம் இருக்கும். அசைவு குறையவும் கூடாது, அது சமத்துக்கு வரும். சில மீது நாடிகள் அதிகமாக துடிப்பது உண்டு தான், பிறகு சமசீர் சமத்துக்கு வரும். அப்போ அந்த மூச்சுக்காற்றுடைய இயல்பை மனிதன் அறிந்து அதோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அது தொடர்பு கொள்வது பயிற்சி வேண்டும் அதுக்கு. அப்போ எல்லா அந்த அந்த மூச்சுக்காற்று ஏன் பழக வேண்டும், பயிற்சி கொள்ள வேண்டும் என்றால் அதை இழுத்து ஸ்தம்பித்து அதோட பழகிய ரெண்டு பக்கம் சுவாசம் வர வேண்டும். அது பயிற்சி இருந்தால்தான் ரெண்டு பக்கம் சுவாசம் வருவா என்று கண்டுபிடிக்க முடியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.